நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர் தேர்வு SGT பேப்பர் 1 தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களுக்கான பயிற்சியை தான் நம்ம இன்று காண இருக்கிறோம். நமது சுபிக்குழுவின் சார்பாக இந்த SGT எக்ஸாமிற்கு பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வுகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க்ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் இதனுடைய பயிற்சியை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதனைத் தொடர்ந்து அடுத்து ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே நம்ம என்ன செய்யறோம், அடுத்து ஒவ்வொரு பாடம் வாரியாக அந்த பாடத்துல இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து நம்ம வினா விடையாக என்ன செய்யறோம் பார்க்க போறோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஜியாகிரபில பேரண்டம், சூரிய குடும்பம், பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இந்த பாடப்பகுதியினுடைய தகவலை தான் நம்ம என்ன செய்யறோம் வினா விடையாக காண இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்விற்கு நம்ம நினைச்சிடறோம் டெஸ்ட் பேஜானது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 130 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதோட இணைத்து நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக ஸ்டடி மெட்டீரியல் நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு 5 சப்ஜெக்டையுமே கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல், அதே மாதிரி 50,000 வினாக்களை உள்ளடக்கிய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரோட பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம். இதோட வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி TRB ல TNTETல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கக்கூடிய முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி அந்த சிலபஸ் தான் இந்த பேப்பர் 1ங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் முந்தைய ஆண்டு வினா விடை பகுதியை டோட்டலா கவர் பண்ணி 3 வால்யூமாக உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம். ஸோ முதல் வால்யூம் TNTETல கேட்டிருக்கக்கூடிய வினா பேப்பர் 1க்கான டீட்டெயில் ஃபுல்லாமே கவர் பண்ணி ஒரு வால்யூமாகவும், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒரு வால்யூமாகவும், சோசியல் சயின்ஸ் ஒரு வால்யூமா, மொத்தம் 3 வால்யூமாக கொடுக்குறோம். இது உங்களுடைய கற்றல் திறன். அது மட்டும் இல்லாமல் முந்தைய ஆண்டில் வினாக்கள் எப்படி கேட்டிருக்கிறாங்க என்பதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால ஆசிரியர்கள் தேவையுள்ளவர்கள் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் க்வெஸ்சன் பேங்க். சரிங்களா, 50,000 வினா விடை, அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல். இதை வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த 130 தேர்வுகளையும் நம்ம இலவசமாக கொடுத்து உங்களுடைய அரசு பணி கனவுக்கான வழிமுறைகளை சுபிக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி பேரண்டம், சூரிய குடும்பத்தினுடைய தகவலில் வினா விடையாக காண இருக்கிறோம். பூமியின் தோற்றம் பற்றி நெபுலா கருதுகோள் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா லாப்லேஸ் என்பவரால் தான் பூமியின் தோற்றம் பற்றிய நெபுலா கருதுகோளானது அறிமுகப்படுத்தப்பட்டது. லிட்டில்டன் கீழ்கண்ட எந்த கோட்பாட்டை வெளியிட்டார்னா அகத்திரள் கோட்பாடு. கீழ்கண்டனவற்றில் எதில் இருந்து சூரியன் உருவாகியதுனா சூரிய நெபுலா, ஆப்ஷன் டி, சூரிய நெபுலாவில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உருவானது. சூரிய காற்றுகள் இலகுவான கூறுகளின் மீது குறைவான தாக்கத்தை ஏற்படுத்துவதால் உருவாவது கீழ்கண்டனவற்றில் எதுனா வாயு பெருங்கோள்கள், ஆப்ஷன் பி, வாயு பெருங்கோள்கள். புவியின் எந்த அடுக்கு முதலில் உருவானதுன்னா உட்கர்வம். புவியினுடைய எந்த அடுக்கு முதலில் உருவானதுன்னா உட்கர்வம் முதலில் உருவானது, ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. புவியின் ஈர்ப்பு விசை வாயுக்களை கவர்ந்ததால் உருவானது வளிமண்டலம். முதன்முதலில் பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய கோட்பாட்டை வெளியிட்டவர் யார், ஜார்ஜ் லேமற்றே. பெருவெடிப்பு கோட்பாடு யாரால் வெளியிடப்பட்டது, பிக்பாங் தியரி சொல்லுவோம், பெருவெடிப்பு கோட்பாடு யாரால் வெளியிடப்பட்டது, எட்வின் ஹப்பிள் என்பவரால் பெருவெடிப்பு கோட்பாடானது வெளியிடப்பட்டது. அடுத்து பாருங்க, கேலக்சி என்ற சொல்
வந்து பாத்தீங்கன்னா கேலக்சியா என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய க்வெஸ்சன் சரிங்களா, புக் பேக்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி வீக்கம் என்ற நட்சத்திரங்கள் குவியல் எந்த வடிவ அண்டத்தில் அமைந்துள்ளது சரிங்களா, அதே மாதிரி கீழ்கண்ட சுருள் வடிவ அண்டங்கள். சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கருத்துக்கள். இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், புக் பேக் க்வெஸ்சன்ல இருக்கக்கூடிய பகுதி, முதல் 15 வினாக்கள். சோ இத மெயினா நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூமி தன் அச்சில் சுழல்வது எவ்வாறு அழைக்கிறோம்னா சுழலுதல் சரிங்களா, பூமி தன் அச்சில் சுழல்வது எவ்வாறு அழைக்கிறோம்னா சுழலுதல். மகர ரேகையின் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எது? மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாளானது டிசம்பர் 22. டிசம்பர் 22 மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழக்கூடிய நாள். சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் எது? பால்வெளி. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் எது? சந்திரன். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனிக்கோள். கீழ்கண்டனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்ய. சோ புக் பேக்ல இருக்கக்கூடியதான் அப்படியே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்து கொடுத்துருக்கோம். சோ ஏற்கனவே உங்களுக்கு ஆன்சர் கொடுக்காததை நான் லாஸ்ட்ல உங்களுக்கு நினைச்சுறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த பாடத்தை ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு அது இன்னியும் எளிமையாக இருக்கும். பொருந்தாததை அடி கோடிட்டு காட்டுக. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாதது நெப்டியூன், அடுத்து சீரியஸ், அடுத்து ஐயோ வால் மீன் சிறுகோள்கள்லாம் இருக்கு இல்லையா, சோ இதுல விண் வீழ்கள், அதே மாதிரி விண்கலம், இது ஃபுல்லாமே பொருந்தாதது. அடுத்து பொருத்துக வெப்பமான கோள், வெப்பமான கோள் என்பது சனி சாரி வெள்ளி. வளையம் உள்ள கோள் சனி. செந்நிறக்கோள் செவ்வாய். உருளும் கோள் யுரேனஸ். குளிர்ந்த கோள் நெப்டியூன். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்வு செய்க. முதல் கூற்று பாருங்க, வெள்ளி கோள் கிழக்கில் இருந்து மேற்காக சுழல்கிறது. இரண்டாவது பாருங்க, ஜூன் 21 அன்று கடகரகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும். மூன்றாவது கூற்று, செவ்வாய் கோளுக்கு வளையங்கள் உண்டு. சோ மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய. சரியானது எதுனா முதல் கூற்று மற்றும் இரண்டாம் கூற்று, ஆப்ஷன் ஏ. வெள்ளிக்கோள் கிழக்கில் இருந்து மேற்காக சுழல்கிறது. ஜூன் 21 அன்று கடகரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும், இது சரியானது. வினாயன் 23, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்வு செய்க. சோ கூற்று 1 பாருங்க, புவி நீர்கோளம் என அழைக்கப்படுகிறது. கூற்று 2, புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. சோ இரண்டு கூற்றுகளுமே சரியானது. சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய எத்தனை நிமிடங்கள் ஆகும்னா 8.3 நிமிடங்கள். சுற்றி வருபவர் என்ற பொருளுக்குரிய சொல் எதுனா கோள். கோள் என்பதன் பொருள் சுற்றி வருபவர் என்பது. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் எத்தனை? 8. சூரியனை எதிர்கடிகார சுற்றில் சுற்றி வராத கோள், சூரியனை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கடிகார ஆன்டி கிளாக்வைஸ், சூரியனை எதிர்கடிகார சுற்றில் சுற்றி வராத கோள் என்று பார்த்தால் வெள்ளி மற்றும் யுரேனஸ். வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்கள் தத்தமது பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கான காரணம் என்ன? கோள்கள் தங்களது பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கான காரணம் என்ன என்ன? சூரியனின் ஈர்ப்பு விசை. பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பதனை பற்றி விளக்கக்கூடிய நூலானது சிறுமானாற்றுப்படை, ஆப்ஷன் பி சிறுமானாற்றுப்படை. சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது? சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது? நான்கு கோள்களானது சூரியனுக்கு அருகில் உள்ளது. சோ இந்த நான்கு கோளும் சூரியனுக்கு அருகில் உள்ள கோள்கள், நான்கு கோள்களும் உட்புற கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது.
சோ இந்த உட்புற கோள்களுக்கு வழங்கக்கூடிய மற்றொரு பேர் என்னன்னா புவி நிகர்கோள்கள். சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி நான்கு கோள்களானது வெளிப்புற கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்புற கோள்களில் நிரம்பி காணப்படுவது எதுனா வாயுக்கள், ஆம்சன்சி வாயுக்கள், வாயுக்கள் வெளிப்புற கோள்களில் நிரம்பி காணப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி நான்கு கோள்களானது வெளிப்புற கோள்கள், இந்த வெளிப்புற கோள்களானது வாயுக்களால் நிரம்பி இருக்கிறது. செவ்வாய் வியாழன் கோள்களுக்கு இடையே உள்ள மண்டலத்தின் பெயரானது சிறுகோள் மண்டலம். செவ்வாயாக இருக்கட்டும், வியாழனாக இருக்கட்டும், செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் இடையே உள்ள மண்டலத்தின் பெயர் என்னன்னா சிறுகோள் மண்டலம். சூரிய குடும்பத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய கோள் எதுனா புவி. நாம் வசிக்கக்கூடிய புவியானது சூரிய குடும்பத்தின் மூன்றாவது கோள். சூரிய குடும்பம் எந்த மண்டலத்தில் உள்ளதுனா விண்மின் திரள் மண்டலம். சூரிய குடும்பமானது விண்மின் திரள் மண்டலத்தில் உள்ளது. எண்ணில் அடங்கா விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்றுவதற்கு காரணமான நிகழ்வு எது? எண்ணில் அடங்கா விண்பொருட்களும் விண்மீன்களும் வான் பொருட்களும் எண்ணில் அடங்கா விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்றுவதற்கு காரணமான நிகழ்வானது பெருவெடிப்பு, பிக்பாங் தியரி சொல்லுவோம், பெருவெடிப்பு கோட்பாடு. அண்டத்தை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் என்ன? அண்டவியல். காஸ்மாஸ் என்றது எவ்வகையான சொல்னா கிரேக்கம். காஸ்மாஸ் என்பது கிரேக்க சொல். ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திர தொகுப்பானது நட்சத்திர மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திர தொகுப்பானது நட்சத்திர மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பின் எத்தனை வருடங்களுக்கு பிறகு பால்வெளி விண்மீன் மண்டலமானது உருவானதுன்னா 5 பில்லியன். பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பின் எத்தனை வருடங்களுக்கு பிறகு பால்வெளி விண்மீன் மண்டலம் உருவாகும்? 5 பில்லியன். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 3 லட்சம் கிலோமீட்டர். ஒளி ஓராண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவிற்கு ஒளியாண்டு என்று பெயர். ஒளியானது வினாடிக்கு எத்தனை மீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது? 330 மீட்டர். 330 மீட்டர் அளவிற்கு ஒளியானது வினாடிக்கு பயணிக்கக்கூடிய வேகம். சூரிய கடவுள் என பொருள்படும் லத்தீன் வார்த்தை எதுனா சொல். SOL ஆப்ஷன் ஏ. சூரிய குடும்பம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது? 4.5 பில்லியன். 4.5 பில்லியன். சூரிய குடும்பத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் எதை சுற்றி வருகிறது? சூரியனை சுற்றி வருகிறது. சூரிய குடும்பத்தில் சூரியனின் மொத்த நிறையில் உள்ள விகிதம் எத்தனை? 98.8. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆன கோள் எதுனா சூரியன். சூரியனானது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆன கோள். பேரண்டத்தின் படிநிலைகள் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? பேரண்டத்தின் படிநிலைகளில் கீழ்கண்டனவற்றுள் சரியானது எது? பேரண்டம், விண்மீன், திரள் மண்டலம், சூரிய குடும்பம், கோள்கள், துணை கோள்கள். தானே ஒளியை உமிழும் கூடிய தன்மை பெற்றது சூரியன். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலையானது 6000 டிகிரி செல்சியஸ். சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களும் வெப்பத்தையும் ஒளியையும் அளிப்பது. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் சரி அதே போல ஒளியையும் அளிக்கக்கூடியது சூரியன். சனிக்கோளை ஒரு பெரிய நீர் நிலையில் இட்டால் அந்த கோளானது மிதக்கும் தன்மை உடையது. ரோமானிய வேளாண்மை கடவுளால் அழைக்கப்படக்கூடிய கோள் கீழ்கண்டனவற்றுள் எது? ரோமானிய வேளாண்மை கடவுளால் அழைக்கப்படக்கூடிய கோள் சனிக்கோள். சனியின் துணைக்கோள்கள் எத்தனை? 62. வியாழன் கோளை போன்றே அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் சனிக்கோள்.
சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? டைட்டன். சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் அதிக வாயுக்களும் கொண்ட துணைக்கோளானது டைட்டன் ஆகும். இந்த டைட்டன் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, சூரிய குடும்பத்தில் காணப்படக்கூடிய துணைக்கோள்கள்ல நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் அதிக வாயுக்கள் ஆகிய வாயுக்களை கொண்ட துணைக்கோள். வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் துணைக்கோள் டைட்டன். நீலக்கோள் என்பது எந்த கோளின் மற்றொரு பெயராக அறியப்படுகிறது? நீலக்கோள் என்பது புவிக்கோளின் மற்றொரு பெயராகும். பலத்த காற்று வீசக்கூடிய கோளானது நெப்டியூன். நெப்டியூனின் துணைக்கோள்கள் எத்தனை? 14. நெப்டியூனின் துணைக்கோள்களின் எண்ணிக்கை 14. நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா டிரைட்டன். நெப்டியூன் சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் காணப்படுவதால் எப்படி இருக்கும்? குளிர்ந்து காணப்படும். நெப்டியூன் சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் காணப்படுவதால் அது குளிர்ந்து காணப்படும். நெப்டியூனில் காணப்படும் நீலம் மற்றும் வெள்ளை நிறம் எந்த கோளில் இருந்து வேறுபடுத்துகிறது? யுரேனஸ். நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் விண்பொருட்களின் பெயரானது குறுங்கோள்கள் ஆகும். நெப்டியூன் கோளுக்கு அப்பால் காணப்படக்கூடிய விண் பொருட்கள் குறுங்கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் உள்ள குறுங்கோள்களின் எண்ணிக்கை 5. சூரிய குடும்பத்தில் காணப்படக்கூடிய குறுங்கோள்களின் எண்ணிக்கை 5. நிலவு புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் எத்தனை? நிலவு புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் 27 நாட்கள் 8 மணி நேரம். ஆப்ஷன் பி 27 நாட்கள் 8 மணி நேரம். நிலவு புவியில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது? நிலவானது புவியில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுன்னா 384,400 கிலோமீட்டர். 384,400 கிலோமீட்டர். நிலவு புவியின் நான்கில் எத்தனை பங்கு அளவு உடையதுன்னா 1 பங்கு. ஆப்ஷன் சி 1 பங்கு. நிலவு புவியில் நான்கில் 1 பங்கு அளவு உடையது. மனிதன் தரையில் இறங்கிய ஒரே விண்பொருள் எதுனா நிலவு. மனிதன் தரையில் இறங்கிய ஒரே விண்பொருள் நிலவு. நிலவை பற்றி ஆராய இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திரயான் 1. சந்திரயான் 1 என்ற விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு 2008. எந்த கோளினை ஆராய மங்கள்யான் என்ற விண்கலம் அனுப்பப்பட்டதுனா செவ்வாய்க்கோள். செவ்வாய்க்கோளை அனுப்புவதற்கு மங்கள்யான் என்ற விண்கலமானது அனுப்பப்பட்டது. செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 4வது இடத்தை பெற்றுள்ளது. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வியாழன். ரோமானியர்களின் முதன்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படக்கூடிய கோளும் இந்த வியாழன். சூரிய குடும்பத்துல மிகப்பெரிய கோளானது வியாழன். இந்த வியாழன் கோளானது ரோமானியர்களின் முதன்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படக்கூடிய கோள். மூன் மற்றும் வெள்ளி கோள்களுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது வியாழன் கோள். வியாழனுக்கு மிக அதிகமான துணைக்கோள்கள் உண்டு. அயோ, யூரோபா, கனிமீடு, கேலிஸ்டா பெயர்களுடன் தொடர்புடையது மிகப்பெரிய துணைக்கோள்களாகும். இந்த அயோ, யூரோபா, கனிமீடு, கேலிஸ்டா போன்ற பெயர்களை உடையது மிகப்பெரிய துணைக்கோள்கள். ஸோ அதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. பெருங்கோள் என்பது வியாழன் கோளினை குறிக்கக்கூடியது. சூரியனிலிருந்து 6வதாக அமைந்துள்ளது சனிக்கோள். சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய கோள் எதுனா இந்த சனிக்கோள். வளையங்கள் கொண்ட கோள் எது? சனி. சனிக்கோளின் தன் ஏற்பு திறன் நீரை விட குறைவு. சனிக்கோளினுடைய தன் ஏற்பு திறன் நீரை விட குறைவு. அதனால்தான் சனிக்கோளை நீரில் இட்டால் மிதக்கக்கூடியது. உருளும் கோள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ். சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? டைட்டன். சனிக்கோளினுடைய மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன் டைட்டான். வில்லியம்
ஹெர்ஷல் யுரேனஸ் கோளினை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு, கண்டுபிடித்த ஆண்டு 1781. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எதுனா இந்த யுரேனஸ். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரேனஸ். சூரியனிடமிருந்து எத்தனையாவது கோள் யுரேனஸ் உள்ளது? 7வது கோள். சூரியனிடமிருந்து 7வதாக அமைந்துள்ள கோள் தான் இந்த யுரேனஸ். யுரேனஸ் கோளினுடைய நிறம் என்ன? பச்சை நிறம். யுரேனஸ் கோளில் இருக்கக்கூடிய வாயு மீத்தேன். எந்த கடவுளின் பெயரால் இந்த யுரேனஸ் கோள் அழைக்கப்படுகிறது? கிரேக்கவின் கடவுள். யுரேனஸ் போல கடிகார சுற்று சுற்றக்கூடிய இன்னியொரு கோள் இது, வெள்ளி. யுரேனஸின் துணை கோள்கள் 27. இந்த யுரேனஸின் 27 துணை கோள்கள்ல ஒன்று, சரிங்களா, மிக பெரியதுன்னு சொல்லலாம். யுரேனஸின் 27 துணை கோள்களில் மிக பெரியது எது? டைட்டானியா. ஆப்ஷன் சி, டைட்டானியா. டைட்டானியா என்பது யுரேனஸின் 27 துணை கோள்கள்ல மிக பெரியது, டைட்டானியா. குளிர்ந்த கோள் எனப்படுவது நெப்டியூன். ஆப்ஷன் டி, நெப்டியூன் குளிர்ந்த கோள் என்று அழைக்கப்படக்கூடியது. சூரிய குடும்பத்தில் 8வது கோளாக இருக்கக்கூடியது நெப்டியூன். சூரிய குடும்பத்தின் 8வது கோள் நெப்டியூன். சூரியனிடமிருந்து மிக தொலைவில் அமைந்துள்ள கோள் எதுனாலும் நெப்டியூன். நெப்டியூன் ரோமானிய கடல் கடவுளின் பெயரால் அழைக்கப்படுகிறது. சோ இந்த நெப்டியூன் கோள் என்பது ரோமானியர்களின் கடல் கடவுளின் பெயரால் அழைக்கப்படக்கூடியது. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியக்கூடிய விண்பொருள் வெள்ளி. புவி சூரியனமிருந்து எத்தனையாவது கோளாக அமைந்துள்ளது? 3வது கோள். 1/4 பகுதி புவியின் மேற்பரப்பானது நீரினால் ஆனது. நிலக்கோள் மற்றும் நீர்க்கோள் என்று அழைக்கப்படக்கூடியது புவி. இந்த புவி தான் நிலக்கோளம் என்றும், நிலக்கோள் என்றும், நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படக்கூடியது. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத கோளானது புவி. ஒரே கோள் புவி. நிலக்கோள் மற்றும் நீர்க்கோள் என்று அழைக்கப்படக்கூடியது புவி. அதே மாதிரி ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத கோள் எதுனா இந்த புவிக்கோள். புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர், புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது? 30 கிலோமீட்டர். புவியின் ஒரே துணைக்கோள் நிலவு, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? சோ மெயினானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு எத்தனை கிலோமீட்டர்? 150 மில்லியன் கிலோமீட்டர். 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடையக்கூடிய வருடம் 21 வருடம். சூரியனிடமிருந்து 4வதாக காணப்படும் கோள் செவ்வாய். செவ்வாய் எந்த கடவுளின் பெயரால் அழைக்கப்படுகிறது? மார்ஸ். அதாவது அடுத்து செவ்வாயின் மேற்பரப்பு செந்நிறமாக இருப்பதற்கு காரணம் என்ன? செவ்வாய் கோளினுடைய மேற்பரப்பு செந்நிறமாக இருப்பதற்கு காரணம் என்ன? இரும்பு ஆக்சைடு. செவ்வாய் செந்நிறமாக உள்ளதால் சிவந்த கோள் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாயின் துணைக்கோள் 2. சூரியனுக்கு மிக மிக அருகில் உள்ள கோள் எது? சூரியனுக்கு மிக மிக அருகில் உள்ள கோள் புவி. சூரியனுக்கும் அருகில், சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் அளவில் மற்ற கோளை விட சிறிய கோள் இது பூமி. சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருகில் இருக்கிறோம். சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் அளவில் மற்ற கோள்களை விட சிறியது புதன் கோள். ரோமானிய கடவுளின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய கோள் புதன் கோள். ரோமானிய கடவுளின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய கோள் புதன் கோள். நீரோ வாயுக்களோ இல்லாத கோள் புதன் கோள். துணைக்கோள்கள் இல்லாத கோள் புதன் கோள். அதிக அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் நாம் வெறும் கண்களால் காணக்கூடிய கோள் எது? புதன் கோள். அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் நாம் வெறும் கண்களால் காணக்கூடிய கோள் புதன் கோள். சூரியனிடமிருந்து 2வதாக உள்ள கோள் எது? வெள்ளி.
புவியை போன்று ஒத்த அளவு உடைய கோள் வெளி. புவியும் வெளியும் ஒரே அளவு உள்ளதால் இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. புவியும் வெளியும் ஒரே அளவு உள்ளதால் இரட்டை கோள்கள் என்று இது அழைக்கப்படுகிறது. இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படக்கூடியது எதுனா புவி வெளி. காரணம் என்ன? ஒரே அளவு உள்ளதால். வெள்ளி தன்னை தானே சுற்றி கொள்வதற்கு எடுத்துக் கொள்ளும் நாட்கள் 243 நாட்கள். புதன் கோளை போன்று துணை கோள் அல்லாத மற்றொரு கோள் வெள்ளி கோள். அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுளின் பெயர் என்ன? அன்பு அழகு சோ இவற்றை குறிக்கக்கூடிய ரோமானிய கடவுளின் பெயர் வீனஸ். ஆப்ஷன் பி வீனஸ். வெடிவெள்ளி என்று அழைக்கப்படும் கோள் வெள்ளி கோள். புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருந்த போதிலும் மிக வெப்பமான கோளாக இருந்தது வெள்ளி கோள். ஆப்ஷன் பி வெள்ளி கோள். புவியின் வடிவம் கோள வடிவம் ஆகும். பூமியினுடைய வடிவம் கோள வடிவம். புவியில் வடதுருவத்தில் இருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை சொல்லக்கூடிய கற்பனை கோட்டின் பெயர் புவி அச்சு. எத்தனை டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது பூமி? 23.5 டிகிரி. புவி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எத்தனை டிகிரி சாய்ந்து இருக்கிறதுனா 23.5 டிகிரி. புவி இந்த சாய்வு தன் சுற்றுவற்ற பாதைக்கு எத்தனை டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறதுனா 66.5 டிகிரி கோணத்தை. புவியின் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் உள்ளது? 1670 கிலோமீட்டர் மணி. புவியின் சுழலும் வேகம் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருக்கும்? புவியின் சுழலும் வேகம் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருக்கும்? 840 கிலோமீட்டர் 845 கிலோமீட்டர் மணி. ஆப்ஷன் சி 845 கிலோமீட்டர் மணி. புவியின் சுழலும் வேகம் துருவ பகுதியில் எப்படி இருக்கும்? சுழியம். புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதற்கு பெயர் சுழலுதல். மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவியானது ஒரு முறை சுழலுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவியானது ஒரு முறை சுழலுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் எவ்வளவு? 23:56 ஒரு நாள் அந்த கணக்கு. புவி ஒரு முறை சுழலுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை நாம் ஒரு நாள் என்று அழைக்கிறோம். இதன் காரணமாக இரவு பகல் ஏற்படுகிறது. சரிங்களா? இதன் காரணமாக இரவு பகலானது ஏற்படுகிறது. புவி சூரியனை சுற்றி வருவதால் புவியின் வர அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும் மாதங்கள் எத்தனை? 6 மாதங்கள். புவி சூரியனை சுற்றி வருவதால் புவியின் வர அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும் 6 மாதங்கள் எது? நான் மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23 வரை. ஆப்ஷன் ஏ. புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வுக்கு பெயர் சூரிய அண்மை. புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக தொலைவில் காணப்படும் நிகழ்வின் பெயர் சூரிய சேய்மை. பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படுவதை நாம் சம பகல் இரவு என்று கூறுகிறோம். கடகரேகை மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதை கொண்ட நாள் எது? ஜூன் 21. கடகரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதை கொண்ட நாள் ஜூன் 21. கீழ்கண்ட வருடங்களில் லீப் வருடம் 2000. உயிரினங்கள் வாழ தகுதியான கோள் எது? பூமி. உயிரினங்கள் வாழ தகுதியான கோளானது பூமி. டிசம்பர் 22 தேதி
மகர ரேகையின் மீது சூரிய செங்குத்து கதிர்கள் விழும்போது நிகழக்கூடிய நிகழ்வின் பெயரானது குளிர்கால கதிர் திருப்பம். அதே இது ஜூன் 21 தேதி கடக ரேகையின் மீது செங்குத்து கதிர்கள் விழும்பொழுது கோடை கால கதிர் திருப்பம். அப்ப குளிர்கால கதிர் திருப்பம் என்பது டிசம்பர் 22 தேதி மகர ரேகையின் மீது சூரிய கதிர்கள் செங்குத்து கதிர்கள் விழக்கூடிய நிகழ்வு. கோடைக்கால கதிர் திருப்பம் என்பது ஜூன் 21 தேதி கடக ரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழும் நிகழ்விற்கு பெயர். சூரியனை சுற்றி வரும் சிறிய சில திட பொருட்களின் பெயரானது சிறுகோள்கள் என்று பெயர். சிறுகோள்களின் மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே காணப்படுகிறது. வால் நட்சத்திரம் இல்ல வால் விண்மீன்களின் பகுதி தலை மற்றும் வால் வால் விண்மீன் இதன் தலை பகுதியானது திட பொருட்களால் ஆனது. அதனுடைய வால் பகுதி வாயு பொருட்களால் ஆனது. அப்ப வால் விண்மீன் என்பது தலை மற்றும் வால் கொண்டுள்ள பகுதியை உடையது. இதனுடைய தலைப்பகுதி என்பது திட பொருட்களாகவும் வால் பகுதி என்பது வாயு பொருட்களால் ஆனது. புவிக்கு அருகில் வரக்கூடிய ஹேலி வால் விண்மீன் கடைசியாக தோன்றிய ஆண்டு என்ன? புவிக்கு அருகில் வரக்கூடிய ஹேலி வால் விண்மீன் கடைசியாக தோன்றிய ஆண்டு 1986. ஹேலி வால் விண்மீன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்? 76 ஆண்டுகள். ஹேலி விண்மீன் மீண்டும் விண்ணில் தோன்றும் ஆண்டாக கணக்கிடப்படுவது 2061. விண் கற்கள் புவியின் வளிமண்டலத்தை அடையும் பொழுது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிர்வது எரி நட்சத்திரம் என்று பெயர். எரி நட்சத்திரம். விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தை அடையும் பொழுது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிர்வது எரி நட்சத்திரம். வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண் வீழ்கற்கள் ஆகும். புவி சூரியனை எவ்வாறு சுற்றும்? புவி சூரியனை எவ்வாறு சுற்றுகிறது? மேற்கிலிருந்து கிழக்காக. புவியின் சுழற்சியை பற்றி புரிந்து கொள்ள நாம் புவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது வடிவம் மற்றும் சாய்வு. இரு அரைக்கோள்களும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வுக்கு பெயர் நள்ளிரவு சூரியன். நள்ளிரவு சூரியன் என்றால் என்னன்னு கேட்பாங்க. இரு அரைக்கோள்களும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியக்கூடிய நிகழ்வு நள்ளிரவு சூரியன். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் பூமியின் ஒரு பகுதியில் மட்டுமே படக்கூடிய பகுதி பகல் பொழுதாக இருக்கும். அந்த பூமியின் ஒளிபடாத மற்றொரு பகுதி இரவு பொழுதாக இருக்கக்கூடியது. புவியின் ஒளிபடும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியையும் பிரிக்கக்கூடிய கோடு ஒளிர்வு வட்டம் என்று பெயர். ஒளிர்வு வட்டம் என்றால் என்ன? புவியின் ஒளிபடும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியையும் பிரிக்கும் கோடு. புவி தன் நீள் வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வை சுற்றுதல் என்று அழைக்கின்றோம். புவி சூரியனை சுற்றி வரும் வேகம் வினாடிக்கு 30 கிலோமீட்டர். புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் பார்க்கும் பொழுது 1 வருடம். மீதமுள்ள 1/4 நாட்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1 நாளாக கணக்கிடப்படுவது பிப்ரவரி மாதத்தில். 4 வருடங்களுக்கு ஒரு முறை எந்த மாதத்தில் 29 நாட்கள் காணப்படும்னா பிப்ரவரி மாதத்தில். உயிர்கோளம் பல்வேறு மண்டலங்களாக உயிர்கோளம் பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சுழல் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. உயிர்கோளம் பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு சுழல் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. மன்னார் உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது?
சரியா? மன்னார் உயிர்கோள பெட்டகம் இந்தியா பெருங்கடலில் எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகிறதுனா 10,500 சதுர கிலோமீட்டர். புவி சூரியனை சுற்றி வருவதன் காரணமாக ஏற்படுவது பருவ காலங்கள். சூரியனை எதிர்கடிகார சுற்றில் சுற்றி வராத கோள் வெள்ளி மற்றும் யுரேனஸ். தென் அரைக்கோளத்தில் பகல் பொழுது அதிகமாகவும் வட அரைக்கோளத்தில் நீண்ட இரவையும் கொண்டிருக்கும் நிகழ்வானது குளிர்கால கதிர் திருப்பம். அதே மாதிரி வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதும் தென் அரைக்கோளத்தில் நீண்ட இரவு பொழுதும் கொண்டிருக்கக்கூடியது கோடை கால கதிர் திருப்பம். சோ இதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க. புவியில் எத்தனை தொகுதிகள் உள்ளன? 3 தொகுதிகள். உயிரினங்கள் வாழக்கூடிய, சரிங்களா, உயிரினங்கள் வாழக்கூடிய குறுகிய மண்டலம் உயிர்கோளம். லித்தோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? பாறை. லித்தோஸ் என்ற கிரேக்க சொல்லினுடைய பொருளானது பாறை. பாறை என்று பாறை என்ற பொருள்படும் சொல் எது? லித்தோஸ். லித்தோஸ் பாறை என்று பொருள்படக்கூடியது. பாறை என்ற பொருள்படும் சொல்லானது லித்தோஸ். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறை மற்றும் மண் அடுக்கை நாம் எவ்வாறு கூறுகின்றோம்? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லித்தோஸ் என்பது பாறை என்பதன் பொருள். சோ இந்த பாறை என்ற பொருள்படக்கூடிய சொல் எதுனா லித்தோஸ். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறைகள் மற்றும் மண் அடுக்கு, சரிங்களா, மண் அடுக்கு பாறைகளாகவும் இருக்கிறது மண் அடுக்குகளாகவும் இருக்கக்கூடியது. இந்த புவியின் மேற்பரப்பில் காணப்படக்கூடிய பாறைகள் மற்றும் மண் அடுக்கை நாம் எவ்வாறு கூறுகின்றோம்? நான் வந்து பாறை கோளம், சரிங்களா. சோ மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பாறை கோளம் என்று அழைக்கின்றோம். ஹைட்ரோஸ்பியர் என்ற சொல் எதில் இருந்து பெறப்பட்டது? ஹைட்ரோஸ்பியர் என்ற சொல்லானது எதில் இருந்து பெறப்பட்டது? ஹைட்ரோஸ்பியர் என்பது நீர்கோளம், சரிங்களா. லித்தோஸ்பியர் ஒவ்வொன்னா நம்ம பாக்குறோம் இல்லையா. சோ இதுல மெயினா பாத்துக்கோங்க, ஹைட்ரோஸ்பியர் என்பது ஹைட்ரோ என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் நீர்கோளம். அட்மா என்ற சொல்லின் பொருள் என்ன? காற்று. அட்மா என்ற சொல்லினுடைய பொருளானது காற்று. புவியை சுற்றி காணப்படும் பல்வேறு காற்று தொகுதிகளின் பெயர் என்ன? புவியை சுற்றி காணப்படக்கூடிய பல்வேறு காற்று தொகுதியின் பெயர் என்ன? வளிமண்டலம், ஆப்ஷன் பி வளிமண்டலம். பயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருளானது உயிர். பயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் உயிர். கோள்களின் சுழலுதல் காலங்களில் சரியானவற்றை தெரிவு செய்க. சோ அனைத்தும் சரியானது. சோ அப்படியே பார்த்துக்கோங்க, நெப்டியூன் 16 மணி நேரம் 3 நிமிடம். நெப்டியூன் என்பது நல்லா கவனிச்சுக்கோங்க, 16 மணி நேரம், சரிங்களா, 16 மணி நேரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், 3 நிமிடம். சனி என்பது 24 மணி நேரம் 14 நிமிடம். சனி 24 மணி நேரம் 14 நிமிடம். செவ்வாய் என்பது 24 மணி நேரம் 37, சரிங்களா, 37 நிமிடம். வெள்ளி 243 நாட்கள். வெள்ளி என்பது 243 நாட்கள். சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, மெயினானது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து 199 விநாயகன் பொருத்துகை. சோ இந்த பொருத்துகையை பார்க்கும் பொழுது நேருக்கு நேராகவே விடையானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கிறோம். சோ அதையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. பொருத்துகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான விடை பகுதி என்பது நேருக்கு நேராக அமையப்பட்டுள்ளது. பாருங்க, புதன் 58.7 நாட்கள். புவி 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 வினாடி. வியாழன் என்பது 9 மணி நேரம், சரிங்களா, 9 மணி நேரம் 51 நிமிடம். யுரேனஸ் 17 மணி நேரம் 14 நிமிடம். சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேராகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கக்கூடிய விடை பகுதி. சோ அப்ப மேல கொடுத்திருக்கதும்
கீழே கொடுத்திருக்கிறது என்ன. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதி, சரிங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல கொடுத்திருக்கோம் பாருங்க, கோள்களின் சுழலுதல் காலம், சரியா, கோள்கள் சுழலக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா சரியானவற்றை தேர்வு செய்க சொல்லி நம்ம கொடுத்திருந்தோம். இது கோள்களின் சுழற்சி. சோ இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க, கோள்களின் சுழற்சி, சரிங்களா, கோள்கள் சுழலுதல் காலம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே உள்ளது சொல்லி பார்க்கும்போது மீதி இருக்கக்கூடிய கோள்களின் சுழலுதல் காலம், சரிங்களா. நெப்டியூன், சனி, செவ்வாய், வெள்ளி, இது வந்து பாத்தீங்கன்னா சுழலுதல் காலம் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய கோள்களை வந்து பாத்தீங்கன்னா சுழலுதல் காலம், அதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேருக்கு நேராகவே விடை கொடுத்துருக்கோம். அப்ப அந்த கோள்களுடைய கணக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, கீழ்கண்டனவற்றில் சுழலுதல் காலங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, கீழ்கண்டனவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்ய, கோள்களும் அவை சுற்றுதல் காலம். மேல சொன்னது சுழலுதல், கீழே உள்ளது சுற்றுதல். நெப்டியூன் மற்றும் சனி, சரிங்களா, கொடுத்திருக்கோம். செவ்வாய், வெள்ளி கொடுத்திருக்கோம். புதன், புவி கொடுத்திருக்கோம். வியாழன், யுரேனஸ் கொடுத்திருக்கோம். சோ இதை அப்படியே பாருங்க, அனைத்துமே சரியானது. இதை ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டுள்ள பகுதி. சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த பகுதிய மெயினா என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதை விட்டு வெளியில் செல்வதற்கு வினாக்கள் வாய்ப்பு கிடையாது. 200 க்வெஸ்சன் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த பகுதியில இருந்து எடுத்திருக்கோம். இது ஃபுல்லாமே லைன் பை லைனா எடுக்கப்பட்டுள்ள வினா விடை. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த 200 வினாக்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய க்வெஸ்சன் பேங்க்லயும் நம்ம கொடுத்துருக்கோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். சோ இந்த 200 க்வெஸ்சனுக்கு அடுத்து நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் க்வெஸ்சன் சொல்லியிருந்தேன். சோ அதற்கான ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருந்தோம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சொல்றேன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருந்தேன், தகவல் கொடுத்துருந்தேன், சரிங்களா. ஸோ இதற்கான ஆன்சர் சொல்லி எடுத்துக்கிற பொழுது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், 1/1 இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பூமியின் தோற்றத்தை பற்றி கருதுகோள் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, சரிங்களா. புவியின் தோற்றம் பற்றிய கருதுகோளானது யாரால் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா லாப்லேஸ், சரிங்களா. லிட்டில்டன் கீழ்கண்ட எந்த கோட்பாட்டை வெளியிட்டார், லிட்டில்டன் என்பவர் வெளியிட்ட கோட்பாடு கீழ்கண்டனவற்றுள் எது, நான் வந்து பாத்தீங்கன்னா அகத்திரள் கோட்பாடு. கீழ்கண்டனவற்றுள் எதிலிருந்து சூரியன் உருவானது, சூரியன் உருவானது வந்து பாத்தீங்கன்னா சூரிய நெபுலா. சோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சூரியன் நெபுலா. சோ அதுக்கடுத்து பாருங்க, புவியின் எந்த அடுக்கு முதலில் உருவானது, புவியின் எந்த அடுக்கு முதலில் உருவானா உட்கருவம். புவியின் ஈர்ப்பு விசை வாயுக்களை கவர்ந்ததால் உருவானது கீழ்கண்டனவற்றுள் எதுனா வளிமண்டலம். முதன் முதலில் பேரண்டத்தின் தோற்றத்தை பற்றி வெளியிட்டவர் ஜார்ஜ் லெமற்றே, ஜார்ஜ் லெமற்றே என்பவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவலை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தது. சோ அதுக்கடுத்து பெருவெடிப்பு கோட்பாடு யாரால் வெளியிடப்பட்டது, பெருவெடிப்பு கோட்பாடு என்பது எட்வின், சரிங்களா, ஹப்பிள், எட்வின் ஹப்பிள் என்பவரால் வெளியிடப்பட்டது. அடுத்து கேலக்சி என்ற சொல், சோ இததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், அடுத்து வந்து பார்க்க இருக்கிறோம். சோ இங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவுல
ஒவ்வொன்றுமே அமையக்கூடியது. ஆசிரியர்கள் இங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக பயன்படுத்திக்கிறீங்களா? மேக்சிமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா முழு மதிப்பெண் எடுப்பதற்கு பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது சரிங்களா. அதிகமான பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் சோசியல் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட பாடங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், படிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது நீங்க 30 வினாக்கள் தான், ஆனா அதுல இருக்கக்கூடிய பாடங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது 100 பாடம். அப்ப எந்த அளவுக்கு வினாவினுடைய அமைப்பு இருக்குங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாறு போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய கற்றல் அடைவுகளை வந்து நம்ம என்ன செய்யணும், உருவாக்கிக்கணும். சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கற்றல் அடைவுகளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிக்கிற பட்சத்துலதான் நம்ம என்ன செய்ய முடியும், முழுமையான மதிப்பெண் என்பதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். இல்லைங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி என்று சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 2 பாடம் தான். இந்த 2 பாடத்தை தவிர்த்துட்டு வேற எந்த பாடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, உருவாக்கி கொள்ள முடியாது. அப்ப இதுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம என்ன செய்யலாம், தமிழ் பாடத்துக்குள்ள வந்துடும். இப்ப தமிழ் பாடம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது இந்த தமிழ் பாடத்துல நம்ம வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது. ஏற்கனவே நேற்றே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகவல் கொடுத்துருக்கிறேன். சோ அந்த தகவல்ல வந்து தமிழ்ல என்னென்ன படிக்கணும், சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கக்கூடிய பகுதி செய்யுள், உரைநடை, இலக்கணம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக அதே மாதிரி பிரித்து படிக்கும் பொழுது உங்களுக்கு மொழித்திறன் பயிற்சி, இலக்கணம் ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வினாக்கள் வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், எதிர்பார்க்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது 15 வினாக்கள். சோ இந்த 15 வினாக்களையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கணத்தை பார்த்தாலே போதும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னியும் நிறைய தகவல்களை நீங்க தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் உங்களுக்கு இருக்கும். எந்த பகுதியில அதிகமான வினாக்கள் கேட்டிருக்காங்க, எந்த டாபிக்ல அந்த வினாக்களினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, நம்ம அந்த வினாக்களை எப்படி எதிர்கொள்ள முடியும். சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நினைச்சிரும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடியதுதான் சரிங்களா. சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்து மெயினா பார்த்துக்கணும். இதற்கு அடுத்த பகுதியாகத்தான் நம்ம என்ன செய்யணும், மற்ற பகுதிகளை. சோ நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வேற எதுவுமே கிடையாது, இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். ஸோ இதை 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும், ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம கொடுத்துருக்க இலக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாமே பார்த்துக்கிறக்கூடிய அளவிற்கு இலக்கணத்திற்கு தகுந்தார் போல உங்களை நீங்கள் தயார்படணும். இலக்கணத்துல இருந்தே உங்களுக்கு அதில் ஒரு 15 இலக்கணம் வொக்காபுலரி இதை பார்த்தாலே ஒரு 17 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, இலக்கணத்தை உருவாக்கி இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ இலக்கணத்தை நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொன்றையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், முழுமையான மதிப்பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியும், பெற முடியும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்கொள்ள முடியாது சரிங்களா. வேற எதையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு வினாக்களானது வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டஃப்பா அமைஞ்சிரும் சரிங்களா, டஃப்பா இருக்கக்கூடிய அளவுக்கு போயிரும். ஆகவே இங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியுமே ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள பட்சத்துல வேற எதையுமே நீங்க என்ன செய்ய வேண்டியதுல பார்க்க வேண்டியதுல. ஸோ அந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்களும் நல்லதொரு நாட்கள். ஸோ அப்ப அந்த நாட்களுக்கு ஏற்றாறு போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளுடைய கற்றல் அடைவுகளை நம்ம சோதிச்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ எல்லாத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அதிகமா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாமே நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னே சொல்லலாம். ஸோ இதற்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் என்பது நம்மளுக்கு எப்பவுமே என்ன செய்யாது, கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும்.
ரெண்டு மாசத்திலே முடிச்சிருவாங்க. இந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இனியும் அதிகமா கொடுத்திருக்கிறது, நம்மளுடைய கற்றல் அடைவுகளை சோதித்துக் கொள்வதற்காக என்பதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த நேரத்துல புரிந்து இங்க கொடுக்கக்கூடிய பயிற்சியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோசியல் அதே மாதிரி தமிழ்ல என்னென்ன படிக்கணும் எல்லாத்தையுமே டோட்டலா இங்க வினா விடை வடிவுல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம், பயிற்சியாக கொடுத்துறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளுமே பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்தீர்கள். உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.